டாட் செல் நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து அதே சாணத்தை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சாணத்து மேலே வந்து சூடு இருக்கா அப்படின்னு பாருங்கள். சாணம் இப்படி இருக்குன்னா அது மேலே சூடு இருக்கான்னு கையை வச்சு பாருங்கள். இப்படி கை வச்சு பார்க்கும்போது இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லலாம். அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போ மேலே ரொம்ப ஹீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் நடந்து தான் போட்டுருக்கு அந்த சாணம் அப்படின்னு அர்த்தம். 10 நிமிஷம் லைட் பண்ணால் எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு 100 மீட்டர் போக முடியும். அப்போ அந்த யானை நம்மளுக்கு ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது அந்த ஃபாரஸ்ட் டைப்பை பொறுத்து. ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்னா கம்மியான தூரம் போயிருக்கும், இல்லை ஓப்பனான ஃபாரஸ்ட்னா ரொம்ப தூரம் போயிருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் டைப்பை நீங்கள் அதாவது அந்த பேசிக் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் ஆகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 100 மீட்டரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அது ரெய்னி சீசனா இல்லை ரொம்ப காஞ்சி போன காலமா அப்படின்றத பொறுத்தும் அந்த ஹீட்டு வந்து மாறுபடும். ஸோ இப்போ மேலே ஹீட்டு இல்லை, அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்து சாணத்தை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சாணத்தை ஓப்பன் பண்ணுறப்ப மேல் பக்கமே சூடு இருந்துச்சு அப்படின்னா அப்போ சாணம் போட்டு ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரம் தான் இருக்குது. யானை வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இல்லை இப்போ மேலேயும் ஹீட்டில் நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், சென்டர் வரைக்கும் போங்க, சென்டரில் ஹீட் இருக்குது அப்படின்னா ஸோ சாணம் போட்டு ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. ஸோ யானை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹீட்டே இல்லை அப்படின்னா ஆனால் அது ஒரு இன்றைக்கி போட்டால் தான், நேற்று போட்டால் தான் அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளே போட்ட சாணம் தான் அப்படின்னு தெரிஞ்சுப்படும். அது எப்படி ஒரு நாளுக்குள்ளே சாணம் போட்டால் தான் கண்டுபிடிக்கிறதுனா, யானை சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து எப்பவுமே சில சில சீடெல்லாம் இருக்குங்க. அந்த சீடு வந்து யானையோட சாணத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு முளைச்சி வெளியே வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த சீடு முளைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்ற வச்சுக்கலாம். சீடு முளைக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 நாள் 2 நாள் ஆகும். அப்போ அந்த சாணம் போட்டு 1 நாள் 2 நாள் தான் ஆச்சு. யானை ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஏரியாலாம் வந்து இருக்குது அப்படின்றத அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து யானைக்கு உடம்பு சரியில்லையா இல்லை உடம்பு நல்லா இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? யானை சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து 40% தானே செரிமானம் ஆகும், மீது 60% செரிமானம் ஆகாது. அந்த 40% ஒழுங்காக செரிமானம் அடைஞ்சிருக்கான்னு பாருங்க. நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன், நல்லா செரிமானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கு. இல்லை செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்று கொஞ்சம் ரொம்ப வயசான யானையாக இருக்கணும், ஏன்னா உடம்பு சரியில்லாத யானையாக இருக்கணும். வயசான யானையா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது முதலே பார்த்துட்டோம். சரி, அது உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த சாப்பிட்ட சாப்பாடுல 60% மிச்சம் இருக்கு இல்லையா, அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன பிளான்ட்டை சாப்பிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலிஃபண்ட் வந்து ஒரு ஆயுர்வேதாவில் ஒரு டாக்டர்னே சொல்லலாங்க. அதுக்கு உடம்புல என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன மருந்தோ அதே பிளான்ட்டை கரெக்டாக தேடி போய் சாப்பிடும். இந்த பிஹேவியரை நானே வந்து நேரில் பார்த்துருக்கேன். ஒரே பிளான்ட்டை மட்டும் தேடி தேடி அதோட வேரை மட்டுமே பிடிங்கி சாப்பிட்டதை நான் பார்த்துருக்கேங்க. அதாவது இந்த பிளான்ட்டை சாப்பிட்டுச்சுன்னா யானைக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லை அப்படின்றத வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யானைக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லை அப்படின்றத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து யானை எங்கிருந்து வந்துச்சு, இங்கே எவ்வளோ நாள் இருக்கும், அடுத்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காரிடோர்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ யானை வந்து ரெகுலராக வந்து ஒரே இடத்துல தங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஸோ இந்த கொஞ்ச நாள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், அடுத்து அப்படியே கேரளா போகும், அடுத்து அப்படியே கர்நாடகா வரும், அடுத்து திரும்ப தமிழ்நாடுக்குள்ள வரும். இது வந்து ஒரு காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலர் ரவுண்டிங்கில் இருக்கும், ஒரே வழிபாதையில் போயிட்டு வரும். இதுதான் காரிடோர். எனக்கு காரிடோர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம கால் தரத்தை பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து ரெகுலராக வந்து நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ நாள் கால் தடம் இருக்குது, ஸோ இந்த இடத்துல சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு மாதம் கால் தடம் இருக்குது, அடுத்தாடி மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட்டில் போது அங்கே ஒரு மாதம் கால் தடம் இருக்குது, அப்புறம் அடுத்து ஊட்டி ஃபாரஸ்ட்டு போது அடுத்து அங்கே ஒரு மாதம் அதே என்னோட கால் தடம் இருக்குது அப்படின்னா, ஸோ இதோட காரிடோர் வந்து இதுதான். சத்தியமங்கலம் வருது, அப்புறம் மேட்டுப்பாளையம் வருது, அப்புறம் அப்படியே ஊட்டி போகுது, அப்புறம் அப்படியே கேரளாவுக்கு என்ட்ராது, அது கர்நாடகாவில் என்ட்ராகுது, திரும்ப சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சத்தியமங்கலம் வருது. ஸோ 1 இயரில் ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த காரிடோர்லாம் வருது அப்படின்றத ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். யானையோட கால் தடத்தை வச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் யானையை தொடர்ந்து ட்ராக் பண்ணி அது கர்ப்பமாக இருக்கா இல்லையா அப்படின்னு அளவுக்கு கண்டுபிடிப்பாங்க. அந்தளவுக்கு ஹைலி ஜீனியஸ் பர்சன்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நாலேஜுமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறது இருக்கும். பட் நம்ம அவங்கள வந்து சாதாரண பீப்புளாக தான் பார்க்குறமே தவிர இவ்வளோ நாலேஜ் பர்சனாக வந்து பார்க்கறதில்ல. ஸோ நான் ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க, ஃபாரஸ்ட்ரி தெரிஞ்சவங்க, தென் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற எல்லாருக்காகவும் நான் இந்த வீடியோவை ரொம்ப டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சார்ந்து வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.